அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சிந்துபாத்தும் அற்புத தீவும் என்ற கதையை வாங்க பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். சிந்துபாத்தும் ஹக்கீமும் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் நாம பார்க்கக்கூடிய விஷயம் மறு நிமிஷமே மாறிடுன்றத. உதாரணத்துக்கு இந்த காகிதம், சாதாரணமா பார்க்கக்கூடிய இந்த காகிதம் ஒரு பறவையா மாறிடுச்சு. ஒரு முறை சிந்துபாத்துக்கு ஒரு மந்திர சக்தி கிடைச்சது. அது என்னன்னா, அதாவது மனுஷனை பறவையாவோ இல்ல பயங்கரமான மிருகமாவோ மாத்தக்கூடிய சக்தி படைச்சது. இப்ப நான் சொல்லக்கூடிய சம்பவம் உடாரின்ற நகரத்துலதான் நடந்தது. சிந்துபாத்தும் ஹக்கீமும் அவங்க பயணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா எல்லா பொருளையும் ஏத்தியாச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். பக்கத்து தெருவில் ஒரு முக்கியமான திருவிழா நடக்குதா, அங்க விதவிதமான வான வெடிக்கை எல்லாம் காட்டுறதா பேசிக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா நம்ம வழக்கமான பொழுதுபோக்கே பாக்கலாமே. உண்மையிலேயே இது நல்லா இருக்கு சிந்துபாத். நீ சொன்ன யோசனையை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோட பண பைய திருடிட்டு போறா. ஓ, இதான் விஷயமா? நான் இந்த தங்க நாணயத்தை எடுக்க வரீங்க. ஓ, அப்படினா நீ ஏன் பண பைய திருட பாத்தியா? நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இது அக்கேம் என்னோட உயிர் நண்பன். அப்படி இல்ல இவன் எதுவும் செய்ய மாட்டான். நம்புற மாதிரி வேற கதை இருந்தா சொல்லு. என்ன போக விடுங்க, நான் எந்த தப்பு பண்ணல. எல்லாரும் கவனிங்க, இந்த தங்க காசு என் பையில இருந்து கீழே விழுந்திருக்கா, அதை இவன் எடுத்திருக்கா. இவன் திருடங்கிறதுக்கு இது ஒன்னே போதும். இவனை நியாயத்துக்கு முன்னாடி நிறுத்தணும். சிந்துபாத், எனக்கு உதவி பண்ணு. ஹக்கீம், கவலைப்படாத ஹக்கீம். அந்த பைய திருடிட்டு போன பையனை கண்டுபிடிச்சு நான் நிச்சயம் உன்னை காப்பாத்துறேன். அந்த பையனை கண்டுபிடி, சீக்கிரம் கண்டுபிடி. என்னது குவாக்? அது ஓடுறவர் அவன்தான். நான் சொல்றது கேளு. இனி நீ ஒளியறதுக்கு எந்த இடமும் இல்ல. என் நண்பனை காப்பாத்துறதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். தப்ப பேசாதீங்க, நான் உன்னை அப்படிப்பட்டவன் கிடையாது. என்னால இத நம்பவே முடியல. இது ஒரு மந்திர போர்வை. என்னது, ஒரு மர துணியா? அந்த துணியை பத்தின எல்லா விவரமும் எனக்கும் தெரியும். இந்த வழக்குல சாட்சி தெளிவா இருக்கு. நீ குற்றம் சாட்டப்பட்டிருக்க. இதுக்கு நீ ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்க போறியா? நான் அப்பாவிங்கறத மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். அவன் உண்மையதான் சொல்றான். அந்த பைய திருடிட்டு போன பையன நான் பார்த்தேன். சரி, நீ யாரு? என் பேர் சிந்துபாத். ஏழு சமுத்திரத்திலயும் பயணிக்கிறவன். எனக்கு நிற்கிற ஒரே நண்பன் இவன் தான். அப்படியா? இவன் தப்பு செய்யலங்கறத நிரூபிக்க சாட்சி இருக்கா? உண்மையான திருட யாரு நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அவன் ஒரு மந்திர போர்வைய பயன்படுத்தி குரங்கா மாதிரி அந்த இடத்தை விட்டே தப்பிச்சு ஓடிட்டான். அமைதியா இருங்க. ஒருத்தனோட பணத்தை நீ திருட முயற்சி பண்ணதுக்கு ஆதாரம் இருக்கு. இன்னைக்கு இரவு மட்டும் நீ இந்த நீதிமன்றத்தோட பாதுகாப்புல இருப்ப. நாளைக்கு இதே நீதிமன்றத்துல உனக்கு என்ன தண்டனைங்கறத சொல்லப்படும். என்ன இவரு ரொம்ப கோபமா பேசுறாரு. ஆமா, இவர் என்ன மன்னிச்சு போக சொல்லிடுவாரா? அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டாங்க. திருடறதுக்கான தண்டனையும் 5 வருஷம் கடுமையா சிறைசாலையில வேலை பார்க்கணும். என்ன சிந்துபாத், வா போலாம். நீ நிரபராதிங்கிற உண்மைய எல்லாருக்கும் தெரிய வைப்பா. ஹக்கீம், ஹக்கீமோட பிரச்சனைய சமாளிக்க சிந்துபாத் ரொம்பவே கஷ்டப்பட்டான். ஏன்னா அவனுக்கு எதிரான ஆதாரங்கள் நீதிமன்றத்துல ரொம்ப தெளிவா நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆமா ஆமா ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அந்த பையன் குரங்கா மாதிரி போடுறத நான் என் கண்ணால பார்த்தேன். ஒரு சாதாரண தெருவுல வாழ்ற பையனால இதெல்லாம் செய்ய முடியும்ன்றியா? என்ன கதை விட்டுகிட்டு இருக்க நீ? இங்க பாருங்க, நான் சொல்றது எல்லாம் உண்மை. என் கண்ணு ஒத்த கண்ணா இருக்கலாம், ஆனா சொத்த கண்ணு கிடையாது. இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க மாமா. இவன் நம்ம ரெண்டு பேரையும் முட்டாளாக்க பாக்குறான். எல்லாரையும் ரொம்ப குறைவா எடை போட்டுறாத. இவன் சொல்றத பாக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அதுதான் உருமாற சக்தி. அந்த சக்திக்காகத்தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் அந்த பையனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடுவேன்.
சித்துபாத்த ஹக்கீமா காப்பாத்துறதுக்காக குவாக்கோட சேர்ந்து அந்த திருடனை நகரம் முழுக்க தேடினான். இங்க பாரு, நீயா என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டது? நீ தானே இப்ப என்ன நல்ல விசாரிக்க வந்தியா? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு அது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ற. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க பையா? நான் இப்போதைக்கு போறேன். ஏய் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. போயிட்டானா? அந்த திருடன் பெரும்பாலும் நிறைய மக்கள் இருக்கிற இடத்துல வந்துதான் திருடுவான்ற விஷயத்த சித்து மாத்து புரிஞ்சுக்கிட்டான். அவனை பிடிங்க, அவன் என் பண பைய திருடிட்டான். ஏய் அது பாரு, பாக்கு அவன் அங்கதான் இருக்கான். ஏய் நில்லு, உங்களால என்ன பிடிக்க முடியாது. நான் உங்களை விட வேகமானவன். அப்படி வா வழிக்கு, இந்த தடவை தப்பான உருவத்துக்கு மாறிட்டான். போய் அவனை பிடிக்குவாக். என்ன திருட சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்துறான். நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா குற்றத்துக்கான தண்டனையை நிச்சயம் அவன் தான் அனுபவிப்பான். அதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் கொடுத்துடலாம். ஓ, அந்த மந்திரத்தை இதுல தான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்துல இருக்கு. ஆனா எங்க? யாரு? ஓ, நீ தானா குட்டி பையா? வா, இன்னைக்கு எனக்காக நீ என்ன திருடி கொண்டு வந்திருக்க? ஒரு பணப்பையன் ஆட்டைய போட்டேன், அதை திருப்பி கொடுத்துட்டேன். திருப்பி கொடுத்துட்டியா? எதுக்காக அப்படி பண்ண? ரொம்ப நல்லவன் உன் மனசுல நினைப்பா? திருடுறது தப்புன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட ஒரு சின்ன பையனை திருட அனுப்புனது நீ செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நீ யாரு? அதுவும் இல்லாம இந்த மாபெரும் மந்திர சக்தி கொண்ட மந்திரவாதி வீட்டுக்குள்ள நீ எப்படி வரலாம் சொல்லு. நான் தான் சிந்த். மரியாதையா என் கூட இப்ப நீதிமன்றத்துக்கு வர. நீ திருடுறதுக்கு இந்த பையனை எப்படி பயன்படுத்தினு அவர்கிட்ட வந்து சொல்ற. நீ அப்படி சொன்னனா நீதிபதி கிட்ட சொல்லி உன்னுடைய தண்டனையை குறைக்க சொல்வேன். என்ன, இந்த மாபெரும் மந்திரவாதி நீ காட்ட போற இந்த சாதாரண இரக்கத்தினால வாழ வேண்டிய அவசியம் இல்ல. டேய் டப்பா தலையா, நீ ஒரு கிழ கட்ட என்ன மாதிரி மாறினாலும் சுத்தமா வேலைக்கே ஆகாது. இப்போ உன் அடுக்கிறது சுலபம் நினைக்கிற? தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டேன்னா உன்னை விட்டுருவேன். இதுக்கு இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. குவாக், என்ன என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. உண்மையை சொல்ல போனா நான் உங்களை பயமுறுத்ததான் இப்படி பண்ண. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நீங்க இவ்வளவு பெரிய மந்திர சக்தி கொண்டவரா இருக்கீங்க, ஆனா எதுக்காக நீங்க திருடணும்? அதனால உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? உண்மையே சொல்ல போனா இத நான் கண்டுபிடிக்கல, என் சகோதரன் தான் கண்டுபிடிச்சா. நான் இத கடனா தான் வாங்கிட்டு வந்தேன். அத நான் உன்கிட்ட இருந்து கடனா வாங்கிட்டு போனா அவர் தப்பா நினைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன, நீயா? எனக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான விஷயத்துல நீ எப்பவும் தலையிடுவேன்னு நான் அப்பவே நினைச்சேன். அந்த பையனை மரியாதையா விடு. ஆஹா, நாங்க இந்த பையனை விடணும்னா நீ முதலே எங்களுக்கு ஒத்துழைப்புன்றத சொல்லு. உண்மையான சக்தி என்னாலேயே இதை செய்ய முடியும். கழுகுகளா, நல்லா தான் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்னோட பாவப்பட்ட சகோதரா, இந்த தடவை நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிற? நீயா? இப்ப உனக்கு என்னதான் வேணும்? உனக்கு உதவி செய்யதான் வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றபடி செய்ய. உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க. வீரர்களே, இந்த பையன் தப்பிச்சுட்டா. என்ன இது, யாரு 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 இப்படி எல்லாம் பண்றீங்க? சீக்கிரம் இத செய்யறது சரின்னு எனக்கு தோணல. சிந்துபாத்தன வெளியே கொண்டு வரன் சத்தியம் பண்ணோம். உருமாறக்கூடிய இந்த மந்திரத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீதிபதி உன்னை வெளியவே விட மாட்டாரு. இப்ப என் கூட வா. முயற்சி பண்றீங்க. தண்டனையா நீங்க ரெண்டு பேரும் 10 வருஷம் சிறையில தான் இருக்க போறீங்க.
உன்னை மறுபடியும் பிரச்சனையில மாட்டி விடுறதை விட எனக்கு வேற வேலையே இல்ல போல இருக்கு. இருந்தாலும் சுதந்திரமா இருக்கிற நீ என்ன காப்பாத்த இப்படி சிறப்பட்டிருக்கே, நான் உனக்கு நன்றி சொல்லி ஆகணும். அந்த உருமாறக்கூடிய மந்திர போர்வை இல்லைன்னா ஹக்கீம் என்னால நிரபராதி நிரூபிக்கவே முடியாது. ஓ, இது எல்லாமே என்னுடைய தவறுதான். அந்த பையனை என்னோட திருட்டு வேலைக்காக நான் உபயோகப்படுத்திருக்க கூடாது. உங்க தப்ப உணர்ந்த வரைக்கும் சந்தோஷம், ஆனா அந்த மந்திர ஆடையை திரும்ப கைப்பற்ற நமக்கு ஏதாவது வழி தேவை. நமக்கு உதவி செய்யக்கூடிய மந்திரம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா நான் நிறைய படிச்சிருக்கேனே. எங்க இருக்கு அது? ஆ, இதோ இருக்கு. அம்மா, இந்த புத்தகத்தை வச்சு எப்படி அந்த மந்திர பருவியை கண்டுபிடிப்பீங்க? எங்கள மாதிரி மந்திரவாதிகள் படிக்கிற இந்த புத்தகத்தை பத்தியெல்லாம் உனக்கு புரியாது இளம் வாலிபனே. முதல்ல இதுல இருக்கிற செய்முறை விளக்கத்தை நான் செய்ய போறேன். முதல்ல இந்த பானத்தை கலக்கணும், அப்புறமா இது. அப்படி போடு. இப்படியே போனா ஹக்கீம காப்பாத்த முடியாது. நாலு முயற்சியில ஒரு முயற்சி தோல்வி அடையறது சகஜம் தானே? ஏழு இடத்துல இருந்து பார்த்தா என் கஷ்டம் புரியும். நான் என்னதான் என் சகோதரன் கிட்ட இருந்தும் அவன் பையன் கிட்ட இருந்தும் வித்தைய கத்துக்கிட்டாலும் நான் எனக்குன்னு ஒரு தனியா வழி அமைச்சிட்டு இருக்க. அதனால நான் போய் இப்ப என் நண்ப ஹக்கீம பாத்துட்டு வந்துறேன். என்ன சொன்ன? ஹக்கீம காப்பாத்த நீ முயற்சி பண்ணியா? திரும்பவும் எனக்கு தெரியும். அந்த இருள் நிறைஞ்ச கோட்டைக்குள்ள போறதுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பா உதவி செய்யும். இதுல ஏகப்பட்ட சக்திகள் இருக்கு. நான் தேடுறது எங்க இருக்கு? பயணம் பண்றது. என்ன தூங்குறீங்க? எழுந்துருங்க. ஒரு மணி நேரத்துல உங்களுக்கு காலை உணவு கிடைக்கும், அதுக்கப்புறம் தண்டனையும் கிடைக்கும். ஒரு மணி நேரம் தானா? உன் அன்பா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சிந்துபாத் கண்டிப்பா நம்மள காப்பாத்திங்க வருவான் அப்படின்னு நம்புறேன். அந்த தீய மந்திரவாதியோட கோட்டைக்கு போறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. என்ன மாதிரியான உயிரினங்கள்? நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது நம்ம கற்பனையில உருவா வருது. ஆனா இந்த நுழைவாயில் கூட போற மாதிரி தெரியுது. நம்ம ஆரம்பத்திலேயே ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி தப்பா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்க? ஒருவேளை அதிகபட்சமான பொருளை நான் பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட இதை கேட்டிருக்கவே கூடாது. ஆமா, நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் இங்க இருப்போம்? ஓ, நான் எப்படி சொல்றது? இன்னைக்கு புதன்கிழமைனா நாளைக்கு வியாழக்கிழமை. எப்படி கணக்கு பண்றது? நாம எந்த நாள்ல எங்க இருப்போம்? நிரந்தரமா இங்கே இருப்போமோ? நம்ம நிரந்தரமா இங்கேயே மாட்டிக்க போறோமா? ஆமா, நீங்க மந்திரவாதி தானே? உண்மையிலேயே ஒரு நல்ல மந்திரவாதி தான். ஏன் திறமையான மந்திரவாதி கூட. இங்க என்ன நடக்குது? இங்க என்னதான் நடக்குது? என்னோட தம்பி இருக்கானே, அவனை வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. பாவம், என்னோட நண்பன் ஹக்கீம். அவனை விடுவிக்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும். சகோதரா, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அண்ணா, அது நீங்க தானா? உன்னை பார்த்ததுல சந்தோஷமா இருக்க. ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீ சிந்து பார்த்து தானே, உண்மையிலே நீ மிகப்பெரிய வீரன் தான். என்ன இந்த அரகுண மந்திரவாதியை நம்பி நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கியே? அந்த உருமாற கூடிய ஆடை உனக்கு பிரச்சனைய கொண்டு வரும்னு நான் அப்பதே சொன்னேன். பிரச்சனையா? என்ன பிரச்சனை வந்திருக்கு? ஓ, இத சொல்றீங்களா? இது ஒரு தவறான கணிப்பு, வேற எதுவும் இல்ல அண்ணா. எல்லா வேலைகளையும் நானே தான் செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுதான் உனக்கான சரியான வழி சிந்து பாத். என்னால கூடதான் இதை செய்ய முடியும். என்னோட அருமை சகோதரா, அந்த உருமாறு மந்திர ஆடையையும் இன்னும் பல பொருட்களையும் நான் உனக்கு கொடுத்ததை நீ இன்னும் தேர்வுங்கிற நம்பிக்கையில்தான். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறன்னு பாரு. சின்ன பையனை உனக்காக திருட வச்சிருக்கிற.
அது என்னவோ உண்மைதான். ஆனா உங்களுடைய பெரிய மந்திர சக்தியை பார்த்து நான் பொறாமப்பட்டேன். நான் என்னையே நிரூபிச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில துரதிருஷ்டவசமா நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். நீ உன்னை என்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. உனக்கு திறமை இருந்தாலும் இல்லைனாலும் நான் உனக்கு அண்ணனாத்தான் இருப்பேன். நான் அதை இப்ப உணர்ந்துட்டேன் அண்ணா. உங்க பாச மழையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எனக்கு உங்களோட உதவி வேணும். என்னோட நண்பன் ஒருத்தன் இங்க பாரு சிந்துபாத், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நான் உனக்கு உதவி செய்யறேன். அதுக்கு முன்னாடி நாம அந்த உருமாறு ஆடையை இங்க கொண்டு வந்து உடனே அதை அழிச்சாகணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான பொருளை அழிக்க போறீங்களா? ஆனா ஏன்? அதான் எப்படி? அதை மட்டும் கில்மன்டோர் பயன்படுத்தினா அவனுக்கு அதீத சக்திகள் கிடைச்சிடும். அதை நாம ஆபாத்து எரிமலைக்குள்ள கொண்டு போய் எரிச்சாகணும். அந்த மலை கில்மன் கோட்டை கிட்ட இருக்கு. எதுக்காக அதை அங்க போய் அழிக்கணும்? ஏன்னா அந்த மந்திர ஆடைகளை எரிக்கக்கூடிய சரியான சக்தி அந்த எரிமலைக்குள்ளதான் கலந்து இருக்கு. நான் சொல்றது புரியுதா? சரி, இப்ப நாம இந்த மந்திர கம்பளத்துல கிளம்பலாம். வாங்க போகலாம். மந்திர கம்பளமா? என்ன நம்புங்க, நாம பயணம் செய்ய இதுதான் ஒரே வழி. சீக்கிரமா வாங்க, நீதிபதி உங்களுக்கு தண்டனை கொடுக்க காத்துட்டு இருக்காரு. சிந்துபாத், நீ எங்கப்பா போன? யார் அது? பராசக்தி ஹீரோடா. நாங்க அந்த கில்மன்டோர கவனிச்சுக்கிறோம். நீ உன் வேலைய பாரு. இத பாருங்க, அந்த கில்மன்டோருக்கு நிறைய தந்திரங்கள் தெரியும். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அங்க பாருங்க மாமா, இவங்கதான் சம்சாத் மந்திரவாதிகள். இந்த உருமாறக்கூடிய கம்பளத்தை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போக வந்ததுல ஆச்சரியம் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே இந்த அற்ப மனிதர்களை நான் அழிச்சிடறேன். நான் நினைச்சதை விட அவங்க மந்திர சக்தி ரொம்ப பயங்கரமா இருக்கு. நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு சகோதரா. அதுக்காக நம்ம ரெண்டு பேரோட சக்தியை ஒன்னா இணைச்சாகணும். நான் தயாரா இருக்கண்ணா. உங்க சக்தி வேலை செய்யலையா? என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன வெளியே விடுங்க. இது நம்ம வந்தாச்சு. தயாரா இருக்கு. வாக்கு அந்த மந்திர போர்வை நிச்சு இங்கேதான் எங்கேயாவது இருக்கும். ஆச்சரியமா இருக்கு, இதை இங்க சாதாரணமா போட்டிருக்காங்க. அதான் அங்க போட்டதே உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் சிந்து பாத். தெரிஞ்சுக்கிறதையும் கடைசியா திடீர்னு ஒரு தாக்குதல். ராஜநாகத்தோட கதை அற்பாயுசுல போயிடுச்சு. சீக்கிரம் வா குவாக். குவாக், நீ போய் அவங்களை தடுத்து நிறுத்த. நான் உன கண்டிப்பா பழி வாங்குவேன் சிந்துபாத். மருமகனே இங்க வா. என்ன மெதுவா போற? வேகமா போ. சிந்து பாத் அந்த மந்திர கம்பளத்தை அழிக்க போறான். இப்போ இது அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. அந்த மந்திர கம்பளம் அதப்படி. சீக்கிரம் சீக்கிரமா போய் அதை பிடி. அந்த மந்திர கம்பளம் அழிஞ்சு போச்சு. அது எனக்கு சொந்தமாக வேண்டியது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இன்னைக்கு நான் உனக்கு முடிவு கட்டிடுறேன் சேர்ந்து பா. இல்ல இல்ல, ரொம்ப உஷ்ணமா இருக்கு. என்னால எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. தாமதமா வந்ததுக்கு மன்னிச்சிடு சிந்துபா. எல்லா கிளைமேட்ஸ்லயும் இப்படிதான் சென்டிமெண்டா பேசுவாங்க. என்னால சூட தாங்க முடியல. உதவி பண்ணுங்கப்பா. நான் உதவி செய்யறேன். ஓ, என்னோட மந்திரம் வேலை செஞ்சிடுச்சு. நான் சாதிச்சிட்டேன். உன்னால முடியுங்கிறது எனக்கு எப்பவோ தெரியும்.
உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப நான் தீர்ப்பு வழங்க போறேன். இவர் யாரு? நேற்று மதிப்பிற்குரிய நீதிபதியே, இந்த பசங்களால ஏற்பட்ட பிரச்சனைக்கு நான் தான் காரணம். தெளிவா சொல்லுங்க. இந்த பாவப்பட்ட சின்ன பையனை திருட சொல்லி நான் தான் வலுக்கட்டாயமா அனுப்புன. என்னோட முட்டாள்தனத்தால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு. இவர் ரொம்ப அப்பாவி. இவங்களால ஏற்பட்ட நஷ்டத்தை சரிகட்டவும் நாங்க தயாரா இருக்கோம். இவங்க மேல உள்ள வழக்க நீங்க தள்ளுபடி செய்யணும். இந்த பசங்களை விடுதலை செய்யுங்க. நீங்க ரெண்டு பேரும் சரியான பாடம் கத்திருப்பீங்க நினைக்கிறேன். சீக்கிரமா போங்க. ஆனா நீ போக கூடாது. உனக்கு தண்டனையா, நீ 4 வருஷம் பொது சேவை செய்யணும்னு நான் உனக்கு உத்தரவு இடுறேன். உன்னால இந்த நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ உதவியா இருக்கானோ? ஆனா நான் ரொம்ப வயசானவனாச்சே. நீதிபதி அவர்களை இவனை எனது பொறுப்பில் விட்டு விடுங்கள். இவனால் இந்த நாட்டிற்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதற்கு நான் பொறுப்பு. அப்படின்னா தண்டனை காலம் முடிகிற வரைக்கும் நீ அவன் கூடவே இருந்து அவனை நீ கவனிச்சுக்க. ரொம்ப நன்றி சிந்துபாத் அவர்களே. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பையனையும் சேர்த்துதான். உங்க இடத்துல நான் இருந்திருந்தா ரெண்டு கண்ணையுமே உங்க சகோதர மேல வச்சிருப்பேன். நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்து போயிட்டு போ. நல்லபடியா போயிட்டு வாங்க நண்பர்களே. அனுபவம் இல்லாத எந்த ஒரு மனிதன் கிட்டையும் எப்பேற்பட்ட சக்திகள் இருந்தாலும் அது இந்த உலகத்துக்கு பயன்படாதுன்றத சிந்து பாத்தும் ஹக்கீமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தத்துவம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா?